ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேன் கார்டு வந்து நமக்கு எதற்காக பயன்படுகிறது, இதனால் நமக்கு என்ன அவசியம், இதை நம்ம எதற்காக யூஸ் பண்ணோம் இப்படிங்கிற நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பேன் கார்டுனால் என்னன்னு கூட தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. இந்த பதிவு மூலமாக இதனால் நமக்கு என்ன யூஸ்ஃபுல் நமக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டின் மூலாதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வரி வருவாய் தான். எந்த ஒரு நாடுமே அந்த நாட்டின் குடிமக்கள் சரியாக வரி கட்டுகிறாரா என்பதை வந்து கண்காணிக்கிறதுக்காகத்தான். அவர்கள் வரி ஏய்ப்பில் ஈடுபடுவதை தடுக்கவும் பல்வேறு வழிமுறைகளை வந்து பின்பற்றுகின்றனர். இந்திய திருநாட்டின் அத்தகைய ஒரு அரும் பெரும் முயற்சி தான் இந்த பேன் கார்டு. இது வந்து உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் நிதி ஆதாரங்கள் மற்றும் அவங்களோட பரிமாற்றங்களை வந்து கண்காணிப்பதற்காகத்தான் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த அட்டை வந்து இந்திய வருமான வரித்துறையினரால் வழங்கப்படும் ஒரு நிரந்தர கணக்கு எண் உடைய ஒரு பிளாஸ்டிக் அட்டை தான். இதை வச்சு தான் வந்து அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்க எவ்வளோ வந்து நிதி பரிமாற்றங்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பேன் கார்டு. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம், நமக்கு இது எதற்காக பயன்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு நிரந்தர கணக்கிற்கும் வந்து ஆங்கில எழுத்துக்கள் மற்றும் எண்களை உள்ளடக்கிய 10 இலக்க எண்கள் வந்து வழங்கப்படும். இந்த அட்டை வந்து மற்றும் நிரந்தர கணக்கு எண் ஒவ்வொருவருடைய பரிவர்த்தனைகள் 50,000-க்கும் மேல் செல்லும்போது அவர்களின் நிதி பரிமாற்றங்களை கண்காணிப்பதற்காகத்தான் இந்த அட்டை வந்து வழங்கப்படுகிறது. நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்கும்போது, ஒரு புதிய தொலைபேசி இணைப்பு பெறும்பொழுதும், ஒரு புதிய வங்கி கணக்கு ஆரம்பிக்கும் போதும், எந்த ஒரு புதிய முதலீடு செய்யும் போதும், அல்லது எந்த ஒரு கட்டணம் செலுத்தும் போதும் உங்களுடைய நிரந்தர கணக்கு எண் அட்டை நகல் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் வந்து இன்னும் அதை வாங்கவில்லை அப்படின்னா உடனடியாக அதை வாங்க வேண்டும். சொத்து சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைக்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் வந்து 500,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புடைய அசையா சொத்தினை வாங்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய நிரந்தர கணக்கு எண் அட்டை நகலை சமர்ப்பிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறதுக்கும் சரி விற்கிறதுக்கும் சரி இது பயன்படுகிறது. 2-சக்கர வாகனம் அல்லது கலற்றி மாட்டக்கூடிய கூடுதல் சக்கரமுடைய ஒரு வாகனத்தை தவிர்த்து பிற மோட்டார் வாகனங்களை நீங்கள் வாங்க அல்லது விற்க செய்யும் பொழுது நிரந்தர கணக்கு எண் அட்டை நகலை சமர்ப்பிக்க வேண்டும். பெரும்பாலும் வந்து நீங்கள் 500,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புடைய ஒரு மோட்டார் வாகனத்தை வாங்கும்போது உங்களுடைய நிரந்தர கணக்கு எண்ணை சமர்ப்பிப்பது கட்டாயமாக தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு புதிய வங்கி கணக்கு துவங்கும் பொழுது, அதாவது அரசு, தனியார், கூட்டுறவு அல்லது மற்ற வங்கிகளில் ஒரு புதிய வங்கி கணக்கு நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படின்னா, அதற்குரிய விண்ணப்ப படிவத்தில் நீங்கள் உங்களுடைய நிரந்தர கணக்கு எண் விவரங்களை குறிப்பிட வேண்டும். உங்களுடைய வங்கி கணக்கை திறந்த பிறகு நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் 50,000 மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகையை செலுத்தும் பொழுது, அல்லது 50,000 அல்லது அதற்கு மேற்பட்ட தொகைக்கு வரைவு ஓலை பெறும்பொழுதும் உங்களுடைய நிரந்தர கணக்கு எண் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு போன்றவற்றிற்கு கூட விண்ணப்பிக்கும் போதும் நீங்கள் உங்களுடைய நிரந்தர கணக்கு எண் அட்டை விவரங்களை வழங்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு அல்லது வணிக நோக்கத்திற்காக ஒரு புதிய தொலைபேசி இணைப்பு பெற்றுக்கொள்ள விரும்பினீங்க அப்படின்னா, நீங்கள் தொலைபேசி அல்லது ஒரு செல்லுலார் தொலைபேசி நிறுவனத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அவ்வாறு விண்ணப்பிக்கும் போது நீங்கள் விண்ணப்ப படிவத்தில் உங்களுடைய நிரந்தர கணக்கு எண் விவரங்களை குறிப்பிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்தியா அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் பொழுதும் உங்களுடன் உங்களுடைய நிரந்தர கணக்கு எண் அட்டையை எடுத்து செல்ல மறக்காமல் நீங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய பயணம் மற்றும் விடுதி வாடகை 25,000 அல்லது அதற்கு மேல் செல்லும்போது நீங்கள் உங்களுடைய நிரந்தர கணக்கு எண் அட்டையின் நகலை சமர்ப்பிக்க வேண்டும். அதோடு கூட நீங்கள், அதாவது அயல் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுதும் ஒரே நேரத்தில் 25,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புடைய தொகையை செலுத்தும் போது நீங்கள் உங்களுடைய நிரந்தர கணக்கு எண் அட்டையின் நகலை சமர்ப்பிக்க வேண்டும். அனைத்து வகையான வைப்பு மற்றும் சேமிப்பு கணக்கு தொடங்க நிரந்தர கணக்கு எண் அட்டை நகலை வழங்க வேண்டும். அதனால் 50,000 அல்லது
அதற்கு மேற்பட்ட மதிப்புடைய வைப்பு நிதி முதலீடு அல்லது வேறு வகையான முதலீடுகளை வங்கி அல்லது அஞ்சலகங்களில் மேற்கொள்ளும் பொழுதும் உங்களுடைய நிரந்தர கணக்கு எண் அட்டை நகலை நீங்கள் கண்டிப்பாக வழங்க வேண்டும். வரி தாக்கல் செய்யும் சமயத்தில் மக்கள் வரியில் இருந்து தங்களை காப்பாற்றிக்கொள்ள எல்எஸ்எஸ் நிதியில் மொத்தமாக முதலீடு செய்வார்கள். எனவே வந்து நீங்கள் 50,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புடைய அலகுகள் வாங்கும் போதும் அதன் பரஸ்பர நிதிகளில் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்யும் போதும் உங்களுடைய நிரந்தர கணக்கு எண் விவரங்களை வெளியிடுவது ஒரு அவசியமாக இருக்கிறது. நீங்கள் 100,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புடைய பங்குகளை வாங்கும் பொழுதும் அல்லது விற்கும் பொழுதும் நீங்கள் உங்களுடைய நிரந்தர கணக்கு எண் விவரங்களை கட்டாயமாக குறிப்பிட வேண்டும். மேற்கொண்டு சொன்ன எல்லா விஷயங்களுக்குமே வந்து இந்த பான் கார்டு வந்து நமக்கு பயன்படுகிறது. பான் கார்டு வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஓட் ஐடி இருக்குது நம்மளுக்கு, ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த பான் கார்டும் நமக்கு ஒரு அவசியமானதாக தேவைப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பான் கார்டு எதற்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.